காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்த திமுகவும் அதன் தலைவர் மு க ஸ்டாலினும் தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றியும் பேச எந்த அருகதையும் இல்லை என்றும், மோடிதான் உலக அளவில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழர்களை வைத்து கடந்த 70 வருடங்களாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களை ஏமாற்றியது, தமிழர்களை வஞ்சித்தது தவிர தமிழுக்கு எதையும் செய்யவில்லை. மாறாக பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மண்ணுக்கு தமிழ் மக்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக 1,600,000,000,000 ரூபாய் தமிழகத்துக்கு ஒதுக்கியிருக்கிறார். நமதனுடைய இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சியை இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் மொழி, தமிழனுடைய கலாச்சாரம், தமிழை வந்து யாதும் ஊரே யாவரும் கேளுன்று ஐநா சபையில் முழங்கியவர் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். ஸ்டாலின் மாதிரி வெளிநாட்டுக்கு கோட் சூட் போட்டுட்டு போகல, அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு போகல. தமிழனுடைய கலாச்சாரத்தை, இந்திய கலாச்சாரத்தை, இந்திய பண்பாட்டை பேணி காப்பது நம்மளுடைய பிரதமர் அவர்கள். அதனால் ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களை கொன்று குவித்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியும் 500,000 தமிழர்களை கொத்து கொத்தாக நம்மளுடைய சகோதரர்களை கொன்று குவித்தவர்கள் இவர்கள். மீனவர்களை பாதுகாத்தது நம்மளுடைய பிரதமர் அவர்கள். 5 மீனவர்களுக்கு, தமிழ் மீனவர்களுக்கு ஸ்ரீலங்காவில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அவர்களை ராஜபக்சேயோட ஒரே ஒரு ஃபோன் தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள், அவர்களை பத்திரமாக தூக்கு தண்டையிலிருந்து மீட்டு வந்தார்கள். ஆனால் மாறாக தமிழர்களை, 500,000 தமிழர்களை கொன்று குவித்தது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ். அதனால் இன்றைக்கு தமிழை பற்றியும் தமிழர்களை பற்றி ஸ்டாலினுக்கு பேசுவதற்கு எந்தவித அருகதையும் கிடையாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.